இது நாட்டு சுரக்காய். நாட்டு சுரக்காய் தான் கீழே பானை முட்டி மாதிரி பெருசாக இருக்கும். ஹைப்ரிட் சுரக்காய் நீளமாக ஒரு குச்சியாக இருக்கும். அது வந்து ஹைப்ரிட் சுரக்காய். சுரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுரக்காயில் உப்பு இருக்கு இல்லைங்கிறது இல்லை, சுரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு இருக்காது. நம்ம உடம்புல தேவையில்லாத உப்பு நீர்லாம் சேர்ந்து கல்லெடுப்பு இந்த கல்லெலாம் உருவாகும். ஆனால் அந்த சுரக்காய் சாப்பிட்டோமா அந்த தேவையில்லாத உப்பு நீர் பூரா வெளியே போய்ட்டு உடம்பு நல்லா சுத்தமாக இருக்கும். இது நல்லா சாப்பிடலாம். மாசமாக இருக்கவங்க சில பேர் இந்த கைகாலில் இங்கே கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது இந்த சுரக்காய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்க தேவையில்லாத நீரை போக்குற தன்மை இந்த சுரக்காய்க்கு உண்டு. இந்த சுரக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. நாட்டு சுரக்காய் ஆடி மாதம் தயா போடுவேன். அது இந்த விதை வந்து நல்லா காயணும் தான். ம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். வெட்டிட்டு உடையாந்துடலாமேன் இருக்கேன். நல்லா வெட்டிருக்கேன் பாக்கறி. அது அதை எடுத்து எப்படிங்க? எலும்பு மட்டும் தனியா எடுக்கணும். இப்பதான் எப்படி நடக்கிறது? செக்கில ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய். பட்ட வகை கருவேப்பிள்ளை, குண்டு மிளகாய், சின்ன வெங்காயம், அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, எலும்பு கறி,
தண்ணி அரைச்ச மஞ்சள் சாந்து இந்த எலும்பு உறிஞ்சா வந்துருமா உள்ள உள்ளது நாட்டு சுரக்கா மெதுவா ஆட்டுக்கறியில போட்ட நாட்டு சுரக்கா அது கறியிலே வந்து டேஸ்ட் வந்து அந்த எலும்பு தான் அந்த எலும்பு கறியை மட்டும் போட்டு பண்ணிருக்கோம் அந்த பட்டை மலை தான் சின்னங்க என்ன தா அதை எடுத்து குடுத்துருங்க பரி கறி தனியா காண்டிருச்சு பா மொத்தம் ஆட்டுக்கறியில நாட்டு சுரக்கா போட்டு சமைச்சது கறி டேஸ்டா சுரக்கா டேஸ்டாங்கிற அளவுக்கு எக்குமுக்கா சாப்பாடு போய்கிட்டு இருக்கு அது இந்த சுரக்காய அந்த கிரேவியோட தொட்டு சாப்பிடும்போது கார சரமா நச்சுன்னு இருக்கு அது அந்த ஆட்டுக்கறி பஞ்சு மாதிரி வெந்து வேற 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 லெவல் சாப்பாடு ஐயா உங்களுக்கு கறி வைக்கவா கறி கறி இருக்குமா வெறுமா வைக்கவா